ஜூஸ் குடிக்கலாமா? ஹே காய்ஸ், திஸ் இஸ் வினோ4d. போன வீடியோவில் ஏஐ நான் என்னன்றதை பார்த்தோம். இந்த வீடியோவில் ஏஐக்கு அத்தியாவசியமாக இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு மிஷினுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஒரு சின்ன ஒரு கால்குலேட்டர் ஃபங்க்ஷன்லேருந்து எவ்வளோ பெரிய ஆட்டோமேஷன் ரொபோட்டிக் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒரு மிஷினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது கொடுக்கணும்னு வந்துடுச்சுன்னா நம்ம அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு தான் கொடுக்க முடியும். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது பைத்தான், C++, ஜாவா, அது மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் வந்து இது வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு லாங்குவேஜுக்குமே ஒவ்வொரு யூசஸ் இருக்குது, ஒவ்வொரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி செப்பரேட்டான ஃபீல்டில் அந்தந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சொன்ன எல்லா லாங்குவேஜுமே ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி அந்த லாங்குவேஜ் இருக்கும். அதோட சோர்ஸ் கோடு பார்த்தாலே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு லாங்குவேஜை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை கம்ப்யூட்டரால் புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஸோ அதுக்கு கம்பைலர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு ப்ரோக்ராமில் வச்சுருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனுப்பின ஹை லெவல் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி அதை அசம்பிளி கோடாக மாற்றும். அதை அதாவது இன்னும் கொஞ்சம் கம்ப்யூட்டருக்கு புரியிற மாதிரி கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி அனுப்போம். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அசம்பிளருக்கு அனுப்பின பிறகு அந்த அசம்பிளர் அந்த அசம்பிளி கோடை எடுத்துக்கிட்டு மிஷின் கோடாக மாற்றி கொடுக்கும். ஸோ மிஷின் கோட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, 0's and 1's தான். ஸோ இது வந்து கம்பைலர் லாங்குவேஜ் எல்லாமே பண்ணும். ஆனால் எல்லா லாங்குவேஜுமே கம்பைலர் லாங்குவேஜா அப்படின்னு கேட்டால் கிடையாது, சில இன்டர்பிரட்டர் லாங்குவேஜும் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைலர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணி லாங்குவேஜை அசம்பிளி லாங்குவேஜாக மாற்றாமல் டேரெக்டாக மிஷின் லாங்குவேஜாக மாற்றும். ஸோ அவ்வளோதான் மேட்ரு. பட் எண்ட் ஆஃப் த டேல எல்லா ஹை லெவல் லாங்குவேஜுமே 0's and 1's மிஷின் லாங்குவேஜாக மாறி அப்புறம் தான் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும், ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். சரி, இப்போ வந்து இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், கம்ப்யூட்டர் ஹை லெவல் லாங்குவேஜ்னா கம்ப்யூட்டருக்கு முட்டையும் ஒன்று தான் தெரியும். எல்லாமே வந்து 0's and 1's தான் எண்ட் ஆஃப் த டேல மாறுது. இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து கம்ப்யூட்டருக்கு 0's and 1's மட்டும் தெரியுது, ஏன் வந்து கம்ப்யூட்டரால் அது மட்டும் புரிஞ்சிக்க முடியுது, ஏபிசிடிலாம் தெரியாது ஆனால் முட்டையும் ஒன்று மட்டும் எனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இந்த இடத்துல தான் ப்ராசஸர் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இதுதான் நம்ம அனுப்பக்கூடிய எல்லா டேட்டாவையுமே வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்குறது. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே டிரான்சிஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டே ரெண்டு வேலை தான் பண்ணுவோம். ஒன்று கரண்ட் அனுப்பும், இல்லைனா கரண்ட்டை நிறுத்தி வைக்கும். ஸோ இது மட்டும்தான் அதுக்கு தெரிஞ்சது. இப்போ கரண்ட் அனுப்பிச்சுன்னா அது 1, கரண்ட் அனுப்பலைனா அது 0. ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸருக்குள்ளே ஒரு பில்லியன் கணக்கான டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ண மிஷின் கோடு அந்த 0's and 1's இருக்கு இல்லையா, இப்போ வந்து அந்த பில்லியன் கணக்கான டிரான்சிஸ்டர்ஸில் அதை பாஸ் பண்ணி அதில் வர சிக்னலில் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நமக்கு அவுட்புட் வரும். ஸோ இதனால தான் வந்து மிஷினுக்கு வந்து 0's and 1's வந்து புரியுது, மற்றபடி ஹை லெவலாக ஏபிசிடிலாம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான், ஒன்று அனுப்பு இல்லைனா அனுப்பலை, அனுப்பிச்சிச்சுனா 1, அனுப்பலைனா 0. எனக்காவது நம்ம ஃபோனோ லேப்டாப்போ வாங்க போகல, அதுக்கு பின்னாடி டப்பாவில் வந்து போட்டிருப்பாங்க ப்ராசஸர் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு, 3.5 GHz, 1.5 GHz, 2 GHz அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அது என்னடா GHz அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 GHz அப்படிங்கிறது பில்லியன்ஸ் டைம்ஸ் பர் செகண்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ 3.5 GHz 3.5 பில்லியன்ஸ் டைம்ஸ் பர் செகண்ட் அப்படி என்ன ஆகும், அது அதை வச்சு எப்படி ப்ராசஸர் ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3.5 பில்லியன் டைம்ஸ் பர் செகண்ட் வந்து அந்த ப்ராசஸருக்குள்ளே இருக்க டிரான்சிஸ்டர் வந்து ஸ்விட்ச் ஆகும். ஸோ அதை தான் வந்து அவங்க அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து ப்ராசஸருக்குள்ளே டிரான்சிஸ்டர் அதிக நம்பர்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அது வந்து பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கும். வெறும் ஆனு ஆஃப் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை வச்சுட்டு இவ்வளோ தூரம் நம்ம டெக்னாலஜியில் ரெவல்யூஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கையில், நான் ஹியூமன் ஸ்பீசிஸாக இருக்கிறதுல நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ ஐ எம் ப்ரவுட் டு பி ஹியூமன். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஓரளவுக்கு ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் டைம் கன்சியூம் பண்ணாத மாதிரியும் இருக்கிறதுக்கு காரணம், நமக்கு முன்னாடி வாழ்ந்த டெக்கி மக்கள் தான். ஏன்னா அவங்க தான் வந்து 0's and 1's கொஞ்சம் 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 கொஞ்சமாக பில்டு பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹேண்டியான ஒரு ப்ரோக்ராமை, சின்னதாக ஒரு பேக்கேஜை இம்போர்ட் பண்ணால் அதுவே பாதி வேலையை பார்த்துரும் அப்படின்ற மாதிரியாக வந்து நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து வீடியோ நிறையா வேணும்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுங்கள். டாட்டா. ஆன் ஆஃப், ஆன் ஆஃப், பட் வி மேக் ரோபோட்ஸ் அவுட் ஆஃப் இட்.